வெல்கம் டு சுடி நியூஸ் திறக்காம யாராவத்தி பார்க்க அப்புறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு வந்து பேசிட்டு பேசிகிட்ருக்காரு ஸோ இப்போ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு மதுரை மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை தெரியும் சவுக்கு சங்கர் போயிருந்தாரு ரொம்ப பெருசு பெரிய லெவலில் அளந்து அழந்து விட்டுட்டு இருந்தாரு இப்போ அதோட பெரிய லெவலில் அளந்து விட்ருக்காரு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆட்களை திரட்டி வந்து பார்த்திங்கன்னா கோவையில் மாநாடு நடத்துகிறது பெரிய விஷயமா என்கிட்ட ஒரு பத்து லட்சம் கொடுங்க நானே பார்த்தீங்கன்னா ஆட்களை திரட்டி விடுறேன் என்னாலேயும் திரட்ட முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ தெளிவாக தெரியுது மதுரை மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்களை திரட்டி கொடுத்ததே வந்து சவுக்கு சங்கரான்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படி இருந்தும் பெரிய லவ பின்னாடி வந்து ஆட்களே இல்லை எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஸோ பத்து இருந்து ஆட்களை திரட்டிட முடியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியினர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மேடை சாப்பாடுக்க இதுக்கே பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் தாண்டிடுங்க அவர் எதுவுமே தெரியாமல் பேசிகிட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியினர் பார்த்திங்கன்னா கிண்டலே அடிய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஓபிஎஸ் அணியினர் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு டெல்லியில் இருக்க முக்கிய புள்ளிகளை வந்து கூப்பிட்றதுக்கு ஒரு முடி எது எடுத்திருக்க தான் வந்து தகவல் வழியாக இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயத்தில் தான் இருக்காங்க ஸோ டெல்லி மேலே பார்த்திங்கன்னா அந்த மாநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தோல்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ